கல்பம் வேதத்தின் கை. வேத புருஷனுக்கு கல்பம் என்ற ஆறாவது அங்கம் கரம் என்பார்கள். காரியங்களை செய்வதினால் கைகளுக்கு கரம் என்று பெயர் வந்தது. செய்யும் தொழில் உடையதால் தெலுங்கிலும் கை செய் என்றே வழங்குகிறது. காரியத்தில் ஏவும் சாஸ்திரமே கல்பம். வேதத்தையும் சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம் முதலிய எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட பின்பு என்ன செய்வது? இவற்றால் ஏதாவது காரியம் செய்ய வேண்டும். மனசில் தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் பண்ணி சம்பாதித்த பாபங்கள் எல்லாம் தொலைய நல்ல காரியம் பண்ண வேண்டும். அந்த நல்ல காரியம் என்னவென்று தெரிய வேண்டும். அதற்குரிய மந்திரம், அதன் சரியான உச்சாரணம், அர்த்தம் முதலியவைகள் தெரிய வேண்டும். அந்த கர்மாக்களை செய்வதற்கு பல திரவியங்கள் வேண்டும். அவற்றை நடத்த வீடு வேண்டும். அந்த வீட்டுக்கு வாஸ்து லட்சணம் வேண்டும். பின்பு அந்த கர்மாக்களின் பலனை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும். இவைகளை பற்றிய விஷயங்களை சொல்வதுதான் கல்பம். வேதத்தை அத்தியயனம் பண்ணி அதிலே உள்ள அக்ஷரங்களை பற்றி சிக்ஷையால் தெரிந்து கொண்டு இலக்கணத்தை வியாக்கரணத்தால் அறிந்து மீட்டர், அர்த்தம் என்பவற்றையும் சந்தஸ், நிருக்தம் இவற்றால் தெரிந்து கொண்டு ஜோதிஷத்தின் மூலம் கர்மாக்களை செய்யும் காலத்தை தெரிந்து கொள்வதன் பிரயோஜனம் என்னவெனில், கல்பத்தில் சொல்லியுள்ள நல்ல கர்மாக்களை பண்ணுவதே. எந்த கர்மாவை எப்படி பண்ணுவது, எந்தெந்த வர்ணத்தார் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும், எந்தெந்த ஆசிரமத்தார் எதை எதை செய்ய வேண்டும் என்பவைகளையும், எந்த கர்மாவுக்கு எந்த மந்திரம், திரவியம், தேவதை என்பவைகளையும், யக்ஞங்களில் எத்தனை ரித்விக்குகளை வைக்க வேண்டும், எந்த விதமான பாத்திரங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்பவைகளையும், இவை போன்ற மற்றவைகளையும் சொல்வது கல்பம். நாம் சடங்கு என்று சொல்வதையெல்லாம் கல்பமே வகுத்து கொடுக்கிறது. சடங்கம் என்பதே சடங்கு என்று ஆயிற்று என்று சொன்னேன். அதாவது கல்பம் வேதத்தின் ஆறாவது அங்கமானதால் ஷஷ்டாங்கமாகிறது. ஷஷ்டாங்கமே சடங்கு என்று ஆகியிருக்கலாமோ என்று தோன்றுகிறது. கல்பசாஸ்திரத்தை அநேக ரிஷிகள் செய்திருக்கிறார்கள். தக்ஷணத்தில் வெகுவாக பின்பற்றப்படும் கிருஷ்ணயஜுர்வேதத்திற்கு ஆபஸ்தம்பர், போதாயனர், வைகானசர், சத்யாஷாடர், பாரத்வாஜர், அக்னிவேசர் என்னும் ஆறு பேர்கள் கல்பசூத்திரங்கள் செய்திருக்கிறார்கள். ரிக்வேதத்திற்கு ஆஸ்வலாயனர் செய்ததே அதிகம் வழக்கில் உள்ளது. சாங்காயனர் என்பவரும் செய்திருக்கிறார். சுக்லயஜுர்வேதத்திற்கு காத்யாயனர் கல்பசூத்திரம் செய்திருக்கிறார். சாமவேதத்தில் கௌதம சாகைக்கு லாட்யாயனரும், ராணாயணிய சாகைக்கு திராக்யாயனரும், தலவக்கார சாகைக்கு ஜைமினியும் சூத்திரம் செய்திருக்கிறார்கள். கல்பத்தில் ஒவ்வொரு சாகைக்கும் கிருஹ்ய சூத்திரம் என்றும் ஸ்ரௌத சூத்திரம் என்றும் ரெண்டு வகை உண்டு. ஸ்ருதி எனப்படும் வேதத்திலேயே பூர்ணமாக வருகிற யக்ஞம் முதலானவையே ஸ்ரௌத்தம் என்பவை. இவை விரிவாக செய்ய வேண்டிய பெரிய காரியங்களாகும். கிரகத்தில் வீட்டில் இல்லாமல் வெளியே பெரிசாக யாகசாலை போட்டுக்கொண்டு செய்யப்படுபவை. இதனால்தான் கிரகத்திலேயே பண்ணப்பட்ட மற்ற சின்ன வைதிக கர்மாக்களுக்கு கிருஹ்யம் என்றே பெயர் வந்துவிட்டது. கர்ப்பம் உண்டாவது முதல் தேகம் அக்னிக்கு ஹோமம் பண்ணப்படும் தகன கிரியை வரையில் செய்யப்படுகிற 40 கிரியைகளை இவ்விரு சூத்திரங்களும் சொல்லும். தகன கிரியையும் ஒரு வகையான ஹோமம்தான். அந்தியேஷ்டி, அதாவது கடைசி வேள்வி என்று சொல்வார்கள். இந்த எஷ்டியில், வேள்வியில், தேகமே திரவியமாக அக்னியில் ஹோமம் செய்யப்படுகிறது. அக்னிஹோத்திரத்தை ஆதாரமாக கொண்டு பண்ணும் 7 ஹவிர் யஜ்யம், 7 சோம யஜ்யம், 7 பாக யஜ்யங்கள் என்பதாக மொத்தம் 21 யஜ்யங்களை பிராமணன் பண்ண வேண்டும். இவற்றில் 7 ஹவிர் யஜ்யமும் 7 சோம யஜ்யங்களும் கிருஹ்ய சூத்திரத்தில் வராது. இந்த 14 ஸ்ரௌத சூத்திரத்தில் வருவன. இவற்றையும் சேர்த்தே ஒருவன் செய்ய வேண்டிய 40 கர்மாக்கள் உள்ளன. இவற்றை 40 சம்ஸ்காரம் என்பர். சம்ஸ்காரம் என்றால் தூய்மைப்படுத்துவது. வீட்டில் செய்வது அக்னிஹோத்திரம். யாகசாலை போட்டுக்கொண்டு பண்ணுவது யஜ்யம்.
பெரிய யாகங்களை ஸ்ரௌத சூத்திரம் சொல்லும். டொமெஸ்டிக் ரைட்ஸ் என்று அகத்தோடு பண்ணுவதை கிரிஹ்ய சூத்திரம் சொல்லும். நான் மேலே ஸ்ரௌத சூத்திரக்காரர்களின் பெயர்களையே சொன்னேன். 40 சம்ஸ்காரங்களும் 8 ஆத்ம குணங்களும் கல்பசூத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த 40 சம்ஸ்காரங்களில் முன்பு சொன்ன 14 ஹவீர் யோம யஜ்யங்களை தவிர மிகுதியுள்ள 26 கிரிஹ்ய சூத்திரத்தில் சொல்லப்படும். அதில் கர்ப்பாதானம், பும்சுவனம், சீமந்தம், ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராஷனம், சௌலம், உபநயனம், விவாகம், அந்தியேஷ்டி முதலியவைகள் சொல்லப்படுகின்றன. இவற்றை பிற்பாடு விளக்குகிறேன். 8 ஆத்ம குணங்களாவன: தயை, பொறுமை, அசூயை இல்லாமல் இருத்தல், சுத்தி தூய்மை, பிடிவாதமின்மை, மனம் குளிர்ந்திருத்தல், லோபமின்மை, நிராசை என்பவைகள். இவை 8 சாமானிய தர்மங்களை சேர்ந்தவைகளே. அதாவது எல்லா ஜாதிக்காரர்களும் கை கொள்ள வேண்டியவை. நாம் இன்ன சூத்திரத்தை பின்பற்றுகிறீர்கள் என்று நமஸ்காரம் பண்ணும்போது சொல்லும் அபிவாதனத்தில் சொல்கிறோம். அது ஸ்ரௌத சூத்திரத்தை தான் குறிக்கிறது. திருஷ்டாந்திரமாக சாமவேதிகள் திராகியாயன சூத்திரம் என்று சொல்கிறார்கள். திராகியாயனர் ஸ்ரௌத சூத்திரம் மாத்திரமே செய்திருக்கிறார். வேறொருவர் கோபிலர்தான் கிரிஹ்ய சூத்திரம் செய்திருக்கிறார். ஆனாலும் பூர்வத்தில் பெரிய யஜ்ய கர்மானுஷ்டானங்கள் விசேஷமாக செய்யப்பட்டு வந்ததாலேயே இவற்றை சொல்லும் ஸ்ரௌத சூத்திரத்தையே தன்னுடைய சூத்திரம் என்று சொல்லி வந்து இப்போதும் அதுவே அபிவாதனத்தில் நீடிக்கிறது. ஆனால் பிற்காலத்தவரான நாமோ பெரிய ஸ்ரௌத கர்மாக்களை பண்ணாமல் கிரிஹ்ய சூத்திரத்தில் வரும் விவாகம் முதலியவற்றை மட்டும் பண்ணுகிறோம். கிரிஹ்ய கர்மாக்கள் லகுவாக செய்ய வேண்டியவை. அவற்றில் சிலதே இப்போது பலத்து போய்விட்டன. பூர்வத்தில் ஸ்ரௌத கர்மாவை ஏழையாய் இருப்பவனும் யாச்சகம் பண்ணி செய்தான். பழைய காலத்தில் பிரதிவசந்த சோமயாஜிகள் என்று பல பேர்கள் இருந்தார்கள். அதாவது ஒவ்வொரு வசந்த காலத்திலும் சோமயாகம் செய்வார்கள். ஒரு வருஷத்தின் வரவு 3 வருஷ செலவுக்கு போதுமானதாக இருந்தால் அந்த வரவை உடையவர்கள் ஒவ்வொரு வசந்த காலத்திலும் சோமயாகம் செய்து வந்தார்கள். இப்போது எல்லாம் கெட்டு போய்விட்டது. இக்காலத்து பணக்காரர்கள் கூட ஒரு வருஷ வரவுக்கு 3 வருஷ செலவை வைத்து கொண்டிருக்கிறார்கள். வியாபார ரீதியில் உண்டான மாறுதல்களால் தனிகர் உட்பட எல்லோருக்கும் தரித்திரமும் கஷ்டங்களும் உண்டாகியிருக்கின்றன. எதிலும் மிதமாக இருக்க வேண்டும், அமிதம் கூடாது. இந்த காலத்து புத்தி சாமர்த்தியங்கள் எல்லாம் எத்தனை வந்தாலும் போதாத தரித்திரத்தில் கொண்டு போய் விடுகின்றன. ஒருவன் பணக்காரனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கும் தாங்க முடியாதபடி அபாரமான செலவுகளை வைத்து கொண்டிருக்கிறான். இவைகளையெல்லாம் மிதப்படுத்தி கொண்டு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். சிகை, புன்றம், கர்மானுஷ்டானம் முதலியவைகள் சூத்திரத்துக்கு தக்கபடி பல வகையாக இருக்கின்றன. சிலர் ஊர்த்வ சிகை உச்சி குடுமி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் பூர்வ சிகை முன்குடுமி உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படியே நெற்றிக்கு இட்டுக்கொள்வதிலும் ஊர்த்வ புன்றம், திரிபுன்றம் என்று பேதங்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் அவரவரும் தங்களது முன்னோர்களுடைய ஆச்சாரப்படி அனுஷ்டிக்க வேண்டும். சயனம் என்று யாகசாலையில் பல கட்டுமான அமைப்புகள் சொல்லப்படுகிறது. அவற்றினுடைய லட்சணங்கள் முதலியவைகளை சொல்லும் கல்பசூத்திரம் என்று ஒரு பிரிவு கல்பத்தில் இருக்கிறது. கல்பசூத்திரங்கள் சாமானிய சூத்திரங்கள் என்றும் விசேஷ சூத்திரங்கள் என்றும் இரு வகைப்படும். காத்யாயனர், போதாயனர், ஹிரண்யகேசர் ஆகியோர் கல்பசூத்திரம் செய்திருக்கிறார்கள். ஆண்ட பிள்ளை பிரயோகம் என்பது இப்போது பிரச்சாரத்தில் இருந்து வருகிறது. ஆண்ட பிள்ளை என்பவர் திருப்பனந்தாளில் இருந்தவர். திருவுடைமருதூர் பிள்ளையாருக்கு ஆண்ட பிள்ளையார் என்பது பெயர். அந்த பெயர் அவருக்கு வைக்கப்பட்டது. அவருடைய பிரயோகத்தின்படி இப்பொழுது ஸ்ரௌத கர்மாக்கள் நடந்து வருகின்றன. இப்பொழுது யாகங்கள் நடப்பது மிகவும் குறைந்து விட்டது. கிரிஹ்ய சூத்திரம்தான் கொஞ்சமாவது பிரச்சாரத்தில் இருந்து வருகிறது. மற்ற தேசாந்த சாஸ்திரங்களுக்கு எல்லாவற்றிற்கும் அதிக பிரதானியம் ஏற்பட்டிருக்கின்றது. நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் ஈஸ்வர சரணாரவிந்தத்தை கட்டி பிடிக்கின்றன.
எதை படித்தாலும் அது ஈஸ்வர அர்ப்பணமாகவும் ஆத்ம லாபத்தை தருவதாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படிப்பட்டவைகளே. அவற்றிலே வேத மதத்துக்கு வெகு முக்கியமாக இருக்கப்பட்ட ஸ்ரௌத கர்மாக்கள் ஹவீர் சோம யஜ்யங்கள் ஒரே அடியாக தேய்ந்து கொண்டே வந்திருப்பது ரொம்பவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். கல்பசூத்திரம் செய்தவர்களான ஆபஸ்தம்பர், போதாயனர், ஆஸ்வலாயனர் முதலியவர்களில் திராகியாயனர், காத்தியாயனர் நீங்களாக பாக்கி உள்ள எல்லோரும் ஸ்ரௌத சூத்திரம், கிரிஹ்ய சூத்திரம் என்ற இரண்டையும் செய்திருக்கிறார்கள். அதோடு கூட தர்மசூத்திரங்கள் என்றும் சில இருக்கின்றன. இவற்றில் மனிதன் தனி வாழ்விலும் வீட்டிலும் சமூகத்திலும் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் கூறப்பட்டிருக்கின்றன. இவற்றிலிருந்தே பிற்காலத்தில் தர்மசாஸ்திரங்கள் யாவும் அபிவிருத்தியாயின. பிற்காலத்தில் இங்கிலீஷ் லாவில் கூட ஒப்புக்கொள்ளப்பட்ட மனு, மிதாட்சரி முதலான அநேக நீதி சாஸ்திரங்களும் இவற்றிலிருந்து உண்டானவையே. ரிக்வேதத்தில் வசிஷ்டர், விஷ்ணு, கிருஷ்ணயஜுசில், மனு, போதாயனர், ஆபஸ்தம்பர், ஹிரணிகேசி, சாமத்தில் கௌதமர் ஆகியவர்களுடைய தர்ம சூத்திரங்கள் கிடைத்துள்ளன. அதர்வம் அனுஷ்டானத்தில் இல்லை, அதனால் அதன் கல்பசூத்திரங்களும் வழக்கில் இல்லை. ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் சொல்லிக் கொடுப்பது கல்பம். பிராமணன் செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியமும் வேதத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்படி இருந்தால்தான் அவன் விடுகிற ஒவ்வொரு மூச்சாலும் அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியாலும் லோகத்துக்கு க்ஷேமகரமான திவ்ய சக்திகளை பிடித்து கொடுக்க முடியும். இப்படி உட்காரு, இப்படி சாப்பிடு, இப்படி வேஷ்டியை கட்டிக்கொள்ளு என்று ஒவ்வொன்றையும் சட்டமாக அவனுக்கு உத்தரவு போடுவது இதற்காகத்தான். உதாரணமாக வீடு கட்டுவதை பற்றி கூட கல்பசாஸ்திரத்தில் இருக்கிறது. கிரக நிர்மாணம், வாஸ்து லக்ஷணம் என்றெல்லாம் அது விவரிக்கப்படுகிறது. இதை பற்றி எதற்கு சாஸ்திரத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவன் பண்ண வேண்டிய காரியத்துக்கு வீட்டின் சில்பம், ஆர்கிடெக்சர், கட்டுமான அமைப்பு அனுகூலமாய் இருக்க வேண்டும். வைஸ்வதேவ பலியை இன்ன மாதிரி துவாரத்தில் வாசலில் போட வேண்டும் என்று விதி இருந்தால், அந்த மாதிரி வாசல் உடைய வீடு இருந்தால்தானே முடியும். ஃபிளாட்டில் முடியுமா? அனுஷ்டானங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்கே கிரக நிர்மாணமும் கல்பசூத்திரத்தில் சொல்லப்பட்டு விடுகிறது. ஔபாசனம் பண்ணுகிற இடம் ஒரு குறிப்பிட்ட மாதிரி இருந்தால்தான் முடியும். அந்த லக்ஷணம் சாஸ்திரத்தில் இருக்கிறது. அந்த லக்ஷணத்துக்கு ஒத்து வராத கட்டிட அமைப்பானால் அங்கே இந்த கர்மாவை செய்வதற்கே சிரமமாகிறது. ஸ்கூலில் பசங்களை உட்கார வைத்து பாடம் சொல்லி கொடுக்கும் கிளாஸ் ரூம்கள் ஒரு மாதிரியாக ஒரு விதமான பெஞ்சுகள், மேஜைகளோடு இருக்க வேண்டியிருக்கிறது. அங்கேயே அவர்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய லேபரட்டரியில் எல்லாம் வித்தியாசமாய் இருக்கிறது. காரியத்தை பொறுத்தே சில்பம், கட்டிட அமைப்பு, ஃபர்னிச்சர் முதலான திரவியங்கள் என்பதற்கு இது ஒரு திருஷ்டாந்தம். நான் பூஜை பண்கிறேன், அதற்கென்று தனியாக சில லட்சணத்தோடு இடம் இருக்க வேண்டும். பங்களா ஒன்றில் எல்லா இடமும் சமமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடம் ஒன்றில் பூஜை செய்ய ஆரம்பித்தால் கூட்டம் அதிகமாக வந்தால் மேலே மேலே வந்து பூஜைக்கு பக்கத்தில் வந்து விடுகிறார்கள். ஸ்திரீகள், புருஷர்கள், விழுப்பு, மடி, ஆச்சார அனுஷ்டானம், வர்ணாசிரம தர்மம் முதலிய பிரிவுகள் அந்த கூட்டத்தில் மாறிவிடுகிறது. பங்களா அப்படி மாறும்படி செய்து விடுகிறது. இந்த பங்களா சில்பம் யாருடையது? இந்த மாதிரி வித்தியாசங்கள் இல்லாத வெள்ளைக்காரருடைய சில்பம். தனித்தனியாகவும் பிரிந்து இருக்க வேண்டும். அதே சமயம் எல்லோருக்கும் இடம் இருக்க வேண்டும் என்ற நம் ஆச்சாரப்படி செய்ய ஆசை இருந்தாலும் புது மாதிரியான வீட்டு பிளானே கலந்தாங்கட்டியாக பண்ணிவிடுகிறது. மேடை, கூடம், உள் என்று தனித்தனி இடங்கள் இருந்தால் அப்போது வருபவர்கள் தனித்தனியாக உட்கார்ந்து கொள்வார்கள். சில்பமே அவர்கள் உட்கார்ந்து கொள்ள வேண்டிய மாதிரியை சொல்லி கொடுக்கும். நம்முடைய சம்பிரதாயத்தை அனுசரித்து நம்முடைய சில்பம் ஏற்பட்டிருக்கிறது. கீழே மழமழவென்று சிமெண்ட் தரையாக இருந்தால் எச்சிலை மெழுக ஜலம் விட்டால் அது பரவி எல்லா இடமும் ஒரே எச்சிலாய் விடுகிறது. அந்த சில்பம் உடையவர்கள் மேஜையின் மேல் சாப்பிடுகிறவர்கள். ஆகையால் அவர்களுக்கு எப்படி இருந்தாலும் பாதகம் இல்லை, நமக்கு தான் கஷ்டமாக இருக்கிறது.
இப்போது இந்த இடத்தில் நான் பூஜை பண்ணவும் பேசவும் வசதியாக இந்த மேடை இல்லாவிட்டால் எத்தனை கஷ்டமாயிருக்கும். நம்முடைய சில்பப்படி கிரக நிர்மாணம் செய்ய வேண்டும். கிரகஸ்தன் என்பது கிரகம் என்பதிலிருந்து ஏற்பட்ட பெயர். அவன் நம்முடைய சில்பப்படிதான் கிரக நிர்மாணம் செய்ய வேண்டும். அதை சூத்திரக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பற்று, விழுப்பு, மடி, எச்சல் முதலியவைகளை கவனித்து கொண்டு இருக்க விரும்புபவர்கள் நம்முடைய சில்பத்தை அனுசரிக்க வேண்டும். மற்றவர்களின் சில்பப்படி உள்ள இடங்களில் நாம் வசிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் ஆச்சாரங்களை அனுசரிக்க முடியாமல் முதலில் இப்படி இருக்கிறதே என்ன பண்ணுவது என்று என்கிறோம். பின்பு குளிர் விட்டு விடுகிறது, ஆச்சாரமே மாறி விடுகிறது. வீட்டை விட பிடிக்காமல் ஆச்சார அனுஷ்டானத்தை விட்டுவிடுகிறோம். கல்பம் வேதாந்தங்களில் ஆறாவதானது. இதிலே அடங்குகிற 40 சம்ஸ்கார விஷயங்களை பிற்பாடு தர்மசாஸ்திரங்களை சொல்லும் போது கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்ற 6 4 வேதங்களை பற்றிய சமாச்சாரங்களையும் சேர்த்து இதுவரை 14 வித்தைகளில் 10 பார்த்து விட்டோம். பாக்கி 4 இருக்கின்றன, அவற்றை பார்ப்போம்.